கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்து ஆழியார் அணையில் திறக்கப்பட்ட நீரால் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு தரைப்பாலம் முழுகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காளியப்பா கவுண்டன் புதூர் தரைப்பாலம் நீரில் முழுகியதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் சிரமமடைந்து வருகிறார்கள். ஆழியாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு தரைப்பாலம் முழுகியிருக்கிறது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் கடும் சிரமமடைந்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாசிலாமணி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மாசிலாமணி சொல்லுங்க, கோவை மாவட்டத்தில் தற்போது மழையுடைய நிலவரம் என்ன? தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக தற்போது ஆழியாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஏதேனும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் எப்போது சரி செய்யப்படும்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. உமா, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆழியார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்ததால் அணையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் காளியப்பா கவுண்டன் புதூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தரைப்பாலம் மூழ்கியது. பொது போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட தரைப்பாலம் ஆற்றில் மூழ்கியது. இதனால் இப்பகுதியில் பொது போக்குவரத்து தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆபத்தை உணராமல் சில இளைஞர்கள் செல்பி மோகத்தால் ஆற்று வெள்ளத்துக்கு நடுவில் நின்று கொண்டு செல்பி மற்றும் வீடியோக்களை எடுத்து வருகின்றனர். இதனால் உயிர் இழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது குறித்து உயர் அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதிகள் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்பொழுது வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன், ஆற்றின் பாலத்தின் மேல் உள்ள தண்ணீர் நீர்வரத்து குறைந்தவுடன் பொதுமக்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என்று கூறினார்கள் அதிகாரிகள். உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாசிலாமன்.